நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு உழைத்தது, என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய சாமர்த்தியத்தினால் சம்பாதிச்சது, இப்படி சம்பாதிச்சு நான் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியுமா? எல்லாம் என்னுடைய குடும்பத்துக்கு, எல்லாம் என்னுடைய குடும்பத்துக்கு, இப்படிங்கிற மனப்பக்குவம் தான் செல்வந்தர்கள் அதிகமான நபர்கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு முஸ்லீம் பேசக்கூடிய பேச்சே கிடையாது. இது காரூன்கிறவன் பேசின பேச்சு. அவனுக்கு வந்து பொருளாதாரத்தெல்லாம் மாறி கொடுத்துருந்தான். அவனுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்குன்னா, அவனுடைய கஜானாவை வந்து அந்த கூட்டு இருக்குல்ல, அந்த சாவிகளை சுமப்பதற்கு வலிமையான ஒரு கூட்டத்துக்கே பாரமாக இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய கஜானா. அவன் என்ன சொன்னான், இந்த பொக்கிஷங்கள், இந்த பொருளாதாரம்லாம் என்னுடைய அறிவின் காரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா. அதே வந்து இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட வருது, எந்த அளவுக்கு வருது, நான் பிஸ்னஸ் ரொம்ப டேலண்ட்டாக பண்ணேன், அதனால் எனக்கு வந்து இந்த அளவுக்கு லாபம் கிடச்சிது, அதனால் வந்து நான் பெரிய பணக்காரனானேன், இப்படிங்கிற பேச்சு வருது. இது காரூனுடைய வாதம். உதாரணத்துக்கு, இது அல்லாஹ்வுடைய பெரிய அருள், பொருளாதாரத்தை கொடுக்கறது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய அருள். ஒரு 10 லட்சரூபா போட்டு ஒருத்தர் வியாபாரம் பண்ணுவார், அவருக்கு வியாபாரம் வந்து ஒரு உதாரணம் துணி வியாபாரம் வச்சுக்குவோம், அவருக்கும் வியாபாரம் தெரிஞ்சிருக்கும். இன்னொருத்தர் வியாபாரம் பண்ணுவார் 10 லட்சம் போட்டு, அவருக்கும் நல்லா தெரியும், ரெண்டு பேர்த்துக்குமே சம அளவு வியாபாரத்தில் நல்ல நுணுக்கமாக தெரியும். ஆனால் ஒருத்தருக்கு லாபம் கிடைக்கிது, ஒரு நஷ்டம் கிடைக்குது. ஏன் அப்போ அல்லாஹ் தேர்வு பண்ணுறான், நாம் நாடியவருக்கு தாராளமாக கொடுக்குறேங்கிறான். அப்போ அல்லாஹ் கொடு, உன்னுடைய அறிவை கொண்டு கிடைக்கல, உன்னுடைய திறமையை கொண்டு கிடைக்கல, உன் சாமர்த்தியத்தை கொண்டு கிடைக்கல, அல்லாஹ் தன் புறத்திலிருந்து இது கொடுத்துருக்கிறான். அதுதான் சொல்கிறான், அல்லாஹ் என்னுடைய அருளை கொடுத்தேன் நல்லா சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அருளுங்கும் போது அல்லாஹ் எப்படி செலவு செய்ய சொன்னானோ அப்படி செலவு செய்யணும். எஜமானன் எப்படி கட்டளையிட்டானோ அடிமைகள் நாம் வந்து அதுக்கு மாற்றம் காணவே கூடாது. அப்போ இதில் வந்து நான் சம்பாதிச்சேன், எம் பணம் சொல்கிறதுல வந்து அர்த்தமும் இல்லை, ஈமானை இழக்கக்கூடிய அம்சங்கள் வந்து வந்துடும். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம காரூனுடைய வாதம் பேசாமல் நபிமார்கள் சுலைமான் நபி பேசினார் இல்லைங்க, அந்த மாதிரி வாதத்தை பேசணும். இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடை, இது என்னுடைய இறைவன் வழங்கியது அப்படின்னு சொல்லி செலவும் செஞ்சார். சும்மா பேசிக்கிட்டு, சும்மா வந்து அந்த கார்லேயும் பஸ்லேயும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு, இது என்னுடைய இறைவனுடைய அருள் சொல்லி சும்மா ஒட்டிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி இல்லை, பொருளாதாரத்தை செலவு பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு பக்குவத்தையும் வந்து செல்வந்தர்கள் வந்து கையில் எடுக்கணும்.